வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தலைநகர் சென்னையில் இன்று காலை முதல் தொடர்ந்து பெய்த மழையால் நகரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், செம்பரம்பாக்கம், செங்குன்றம், பூண்டி ஆகிய ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தொடர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து 9 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. தூத்துக்குடி, புனே, அகமதாபாத், திருவனந்தபுரம், பாட்னா, ஹூப்ளி ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் 30 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. துபாய், ஷார்ஜா, இலங்கைக்கு செல்லும் 3 சிறப்பு விமானங்கள் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.